வெல்கம் டு மிஸ்டர் மூவிஸ். நம்ம பார்க்குற விஷயம், கேட்குற ஒலி, நுகர்ற மனம், தொடு உணர்வு, சுவை எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றிய அறிவை கொடுக்குது. இப்போது ஒரு மாம்பழத்தை தொட்டு அதை சாப்பிட்ட பிறகு அது இனிப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இதே மாம்பழம் ஒரு முதலைக்கு எப்படி இருக்கும், ஒரு புலிக்கு எப்படி இருக்கும், இல்லை ஒரு முயலுக்கு எப்படி இருக்கும், அதுக்கும் இது இனிப்பாகவே இருக்குமா, அல்லது இந்த மாம்பழம் வேறு ஒரு சுவையை கொடுக்குமா? அப்போது மாம்பழம் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு சுவையை கொடுக்குதுன்னா மாம்பழத்தோட உண்மையான சுவை தான் என்னவாக இருக்கும்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுமே அதோட உண்மைத்தன்மையில் தான் இருக்குதாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. பெர்ட்ராண்ட் ரசல் ஒரு பெரிய கேள்வியை அவரோட ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஃபிலாசபி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் எழுப்புறாரு. இப்போது என்னோட வீட்டில் ஒரு சேர் இருக்குது, பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது, அந்த அறையில் இருக்கிற ஜன்னலில் இருந்து பார்த்தா சூரியன் வர்றதும் போகிறதும் தெரியும். என்னோட ரூமில் யார் வந்து பார்த்தாலும் நான் பார்த்த அதே டேபிளும் அதே சேரும் அதே ஜன்னல் சூரியனும் இருக்கும். அந்த டேபிளை இப்போ தனியாக எடுத்துப்போம். அந்த டேபிள் பார்க்க ப்ரௌன் கலரில் இருக்குது. அதை தொடும்போது ஒரு கட்டையை தொடுவது போல கனமாக உணர முடியுது. அதை தட்டும்போது டப் அப்படின்னு ஒரு சவுண்டு கூட வருது. இப்போது அதே டேபிளை தூரமாக வச்சு பார்க்கும்போது இதே எக்ஸாக்டான ப்ரௌன் கலர் தெரியுமா? அந்த டேபிள் மேலே ஒரு மஞ்சள் ஒளி அடிக்கும்போது, அதை ஒரு வெளிச்சமான இடத்துல வைக்கும்போது இதே ப்ரௌன் கலர் தெரியுமா? தெரியாது. அந்த டேபிளோட கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு டார்க் ப்ளூ கருப்பு மாதிரி தெரியும். கலர் பிளைண்ட்னஸ் இருப்பவங்களுக்கு இந்த சேர் வேறு ஒரு கலராக கூட தெரியும். ஒரு ஓவியத்தை எடுத்துப்போம். அந்த ஓவியத்தை வரைகிற ஓவியர் அந்த டேபிளோட வெளி தோற்றத்தை அப்படியே வரைகிறாரு. அதோட உண்மையான தோற்றம் என்னங்கிற கவலை அவருக்கு சுத்தமாக இல்லை. ஆனால் ஒரு தத்துவவாதி அந்த கேள்விகளை எழுப்புகிறான். ஒரு பொருளோட உண்மைத்தன்மைக்கும் அதோட தோற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நாம் இந்த உலகத்தில் ஒரு பொருளை அதன் உண்மைத்தன்மையோட பார்ப்பது கிடையாது. இந்த அப்பியரன்ஸுக்கும் ரியாலிட்டிக்கும் இருக்கிற பிரச்சனையை ரசலுக்கு முன்னாடியே இமானுவல் காண்ட் எழுப்பிட்டார். நம்மளோட புலன்கள் ஒரு பொருளை பற்றிய உண்மைத்தன்மையை தருவதற்கு பதிலாக அந்த உண்மைத்தன்மையை நெருங்குவதற்கு புலன்கள் இடையூறாவே இருக்குதுன்னு காண்ட் சொல்கிறாரு. அதே போல் அந்த டேபிள் நம்ம கையால் தொடும்போது ஒரு சென்சேஷன் கிடைக்குது. நம்ம உதட்டால் தொட்டு பார்த்தா வேறு ஒரு சென்சேஷன் கிடைக்கும். நம்ம முட்டியால் தொட்டு பார்த்தா வேறு கிடைக்கும். அதே டேபிளை என்னால் அவ்வளவு சீக்கிரம் அடித்து உடைக்க முடியாது. ஆனால் ஒரு சிப்ஸை என்னால் அடித்து நொறுக்க முடியும். ஒரு ஈ அல்லது வெட்டிக்கிளியால் ஒரு சிப்ஸை அடித்து நொறுக்க முடியாது. ஒரு பொருள் வலிமையானதா அல்லது பலவீனமானதான்னு பிற பொருளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த பொருள் சுயேட்சையா உண்மையான வலிமையுடன் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. இந்த டேபிள் பற்றிய பிரச்சனையில் ரசலுக்கு ரெண்டு கேள்விகள் எழும்புது. உண்மையாகவே அங்கே ஒரு டேபிள் இருக்கா? அப்படி இருந்தால் அது எந்த வகையான ஒரு பொருளாக இருக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றியான அறிவை ரசல் சென்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு டேபிள் இருக்குன்னா அதோட கலர், அதோட கனம், அதோட உருவம், அது கொடுக்குற மனம் எல்லாமே சென்ஸ் டேட்டா. ஒரு தட்டையான கட்டையை காட்டி இதுதான் டேபிள்னு சொன்னால் நம்மளால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு டேபிளுக்குன்னு ஒரு சென்ஸ் டேட்டா இருக்குது. நாலு கால் டேபிளுக்கு பதிலாக மூணு கால் டேபிளை காமிச்சா கூட அதை ஒரு முழுமையான ஒரு டேபிளாக நம்மளால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா நம்மளோட சென்ஸ் டேட்டா படி அங்கே நாலு கால் இருந்தால் தான் அது டேபிள். இதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம். தத்துவஞானி பெர்க்லி ஒரு முக்கியமான வாதத்தை முன்வைக்கிறார். இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருட்களும், அதாவது மனிதன், இயற்கை, டேபிள், சேர், பில்டிங், எந்த ஒரு புறப்பொருளும் இல்லை. எல்லாமே நமக்குள்ள நாம் உருவாக்குன கருத்தும் நம்மளோட மனசும் தான் காரணம்னு சொல்கிறாரு. நம்முடைய அறிவாலும் புலனாலும் பெர்சீவ் பண்ண முடியாத ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நிலவே முடியாதுன்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மைண்ட் டிபெண்டன்ட் தான். அதே பெர்க்லி, இந்த டேபிள் என்னோட மனதாலும் கருத்தாலையும் மட்டுமே இந்த உலகத்தில் நிலவலை, அது பல வகையான கூட்டு அறிவாலும் கருத்தாலும் தான் இந்த உலகத்தில் நிலவுதுன்னு சொல்கிறாரு. இதை உளவியல் தளத்துக்கு கொண்டு போகலாம். ஸ்பிளிட் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வர ஹீரோவுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கும். அவனுக்குள்ள 23 பர்சனாலிட்டிஸ் இருக்கும். அந்த 24வது பர்சனாலிட்டி ஒரு கொடூரமான பீஸ்ட். அந்த பீஸ்ட் சவுத்தில் ஏறும். அந்த பீஸ்ட்டை சாதாரண குண்டால் கொல்ல முடியாது, கத்தியால் குத்தி கொல்ல முடியாது. அவன் சாதாரண மனிதன். அவனுக்குள்ள வெறும் உளவியல் மாற்றம் தானே நடந்தது. ஏன் கத்தியால் குத்தினாலும் அவனை கொல்ல முடியல? அவன் உளவியல் ரீதியாக மாறுவதில் இருந்து உடலியல் ரீதியாகவும் பீஸ்டாகவே மாறிட்டானா? அது எப்படி முடியும்? அந்த படத்தில் அவன் தனக்குள்ள ஒரு பீஸ்ட் இருக்குன்னு ரொம்பவும் ஆழமாக நம்புவான்.
அந்த எல்லையற்ற நம்பிக்கை தான் அவனை முழு பீஸ்டாகவே மாற்றுது. சந்திரமுகி படத்தில் ஜோதிகா ஒரு மனிதன் தூக்க முடியாத ஒரு பெரிய கட்டில தூக்குவான். ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் ஆழமாக எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்பும்போது அவன் அதுவாகவே மாறுறான். அப்போது அந்த நம்பிக்கையை ஒரு விதமான கருத்துன்னு சொல்லலாம். இதை பெர்க்லி சொன்னதோட ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம ஆழமாக நம்புறதுனால தான் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த உலகம் நமக்கு தென்படுதா, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பொருட்கள் எல்லாமே உண்மையிலே இருக்குது, இது என்னோட கருத்து வெளிப்பாடு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்?